இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். என்னதாங்க நடந்துட்டு இருக்கு நாட்டில், இந்துக்கள் என்ன இழிச்சவங்களா? தொடர்ச்சியா இந்துக்கள் தாக்கப்படுறதும் இந்துக்கள் கொலை செய்யப்படுறதும் தொடர்வே நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் அரசு கண்டுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை ஒருதலை பட்சமா தான் இந்த அரசே நடந்துட்டு இருக்கோ? சாத்தாங்குளம் சம்பவத்தப்போ ஜெயராஜ் பினிஸ்க்கு நீதி கேட்டு போராடின சமூக ஊடகங்களா இருக்கட்டும், செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், இல்ல சமூக போராளிகளா இருக்கட்டும், யாருமே 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போன சிவனடியார் சரவணனை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன? சாத்தாங்குளத்துல இறந்து போனது ஒரு கிறிஸ்டியன், அதாவது ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற சிறுபான்மையினர் அப்படின்றதுனால அவங்களுக்காக குரல் கொடுக்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இங்க சிவனடியார் சரவணன் வந்து ஒரு ஹிந்து, இறந்து போனது ஒரு ஹிந்து, ஒரு சிவனடியார்ன்றதுனால எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம இந்த சமூக ஊடகங்கள் யாருமே பேசாம கிட்டத்தட்ட தினமும் வந்துட்டு சமூக ஊடகங்கள் அப்டேட் ஆயிருந்த விஷயம் சாத்தாங்குளம் சம்பவம் நடந்தப்போ ஜெயராஜ் பினிக்ஸ இவங்க தான் அடிச்சாங்க, ஜெயராஜ் பினிக்ஸ இவங்க தான் கூட்டிட்டு போனாங்க, ஜெயராஜ் பினிக்ஸ இவங்க தான் வந்து ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க, இவங்க தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஜெயில கொண்டு போய் விட்டாங்க. ஒவ்வொருத்தங்க புகைப்படமா வெளியிட்டு இருந்த இந்த மீடியா இன்னைக்கு சிவனடியார் சரவணன் இறப்புக்கு காரணமா இருந்த அந்தோணி மைக்கேலோட ஒரு போட்டோ கூட இன்னைக்கு வெளியிடறதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தேகம் உண்மையிலேயே நமக்கு வலுக்குது. இதுக்கு பின்னாடி யார் எந்த மாதிரியான வேலை செய்யறாங்க, இவங்கெல்லாம் எந்த அஜெண்டாக்கு கீழே வேலை செய்யறாங்கன்ற சந்தேகம் சாதாரணமாகவே நம்ம மனசுக்குள்ள வருது. அதாவது மதம் மாற்றம் அப்படின்ற ஒரு இது பெரிய பிரச்சனையாவே இருக்கு நம்ம இந்தியாவில். இந்த மதம் மாற்றத்தை வந்துட்டு ஈஸியா செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்து மதத்தை ஃபாலோ பண்ற, இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிற சிவனடியா, இந்து மதத்தை சேர்ந்தவங்க இல்ல இந்து அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டா அதுக்கப்புறம் இவங்க வேலையை ஈஸியா செய்ய முடியுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்களா? இந்த மாதிரி அதிகார வர்க்கத்துல இருக்கிற இந்த மற்ற மதங்கள் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்கன்ற ஒரு சந்தேகம் முடியுது. ஏன்னா இங்க அடிச்சு அடி வாங்கின அந்த சிவனடியார் அடிச்சது அந்தோணி மைக்கேல் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன். இந்த சிவனடியார் வந்து தன்னோட வணக்கங்களை வந்து ஒரு வீடியோவா பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிருக்காரு. அந்த வீடியோ வந்து இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் இறந்து போனதுக்கு காரணம் இந்த மைக்கேல் அந்தோணின்ற இந்த போலீஸ் தான். அதனாலதான் அந்த ஆள் வந்து அடிச்சு என்னை அசிங்கப்படுத்தினாலதான் இந்த தற்கொலையை பண்ணிக்கிறேன், என்னோட ஆவி இந்த அவர் அந்த போலீஸை வந்து சும்மா விடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாக்குமூலத்தை வந்து ரெடி பண்ணி தன்னோட ஃப்ரெண்டுகளுக்குலாம் அமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தற்கொலை செஞ்சிருக்காரு. இந்த இதுல பாக்குற ஒரு விஷயம், ஹிந்துக்குன்னா ஒரு நியாயம், அதாவது இந்துக்களுக்குன்னா வந்து ட்ரீட் பண்ற ஒரு விதமே வேற மாதிரி இருக்கு, மற்ற சிறுபான்மையினர்கள் வந்துட்டு ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவனாவோ இல்ல வந்து நீங்க ஒரு இந்து அப்படின்னு சொல்லிட்டோ நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ போய் பாருங்க, உங்களுக்கு ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். அதாவது நாலாம் தரமா நடந்துக்குவாங்க, நீங்க நடத்தப்படுற விதமே வேற மாதிரி இருக்கும். அதே சிறுபான்மை அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மே வேற மாதிரி இருக்கும், அவங்களை வந்து நடத்துற விதமே வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு யூடியூபர், ஃபேமஸ் யூடியூபர் பேசியிருந்தாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கு தோணுற விஷயம், எனக்கு தோணுற விஷயம் என்னன்னா, எல்லாருமே இன்னமும் அரசியல் அப்படின்னாவே மதமோ ஜாதியோ மொழியோ இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்களே, அவங்களாம் இந்த நல்லது செஞ்சாங்க, நாங்களாம் இந்த நல்லது செஞ்சோம், அதனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசாம இன்னும் இதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்களே, என்னதான் நடந்துச்சு இந்த சிவனடியார் சரவணன்? இங்கே ஜெயராஜ் பினிக்ஸையும் ஜெயராஜ் சரவணனையும் கம்பேர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? நம்ம போய் பார்க்கும்போது அதுதான் உண்மையிலேயே வந்துட்டு அதிர்ச்சியான ஒரு சம்பவம், அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு, உண்மையிலேயே உடச்சு போடுற மாதிரி இருந்துச்சு. அது இந்த இடத்துல பேசி ஆகணும். ஏன்னா இங்க மதம் சார்ந்து இன்னொரு விஷயத்த நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இடத்துல நேரத்துல இருக்கும், இல்லாட்டி நம்ம பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு என்ன நடந்துச்சு, சிவனடியார் சரவணன் எது ஏன்னா இறந்து போனார் அப்படின்னா, சிவனடியார் சரவணன் சங்ககிரிக்கு பக்கத்துல புளியம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊர் வந்து போலீஸ் லிமிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவூர் அப்படின்ற ஒரு போலீஸ் லிமிட்டுக்குள்ள வருது. ஒரு நாள் வந்து அந்த அந்த புளியம்பட்டியில இருந்த அந்த சிவனடியார் சரவணன் கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தன்னை வந்து முழு நேரம் சிவனடியாரா வந்து ஈடுபடுத்திக்கிட்டு அந்த ஊரை வந்து மாந்திரிகம் செய்யறது, அந்த மாதிரி வந்து திருநீர் விபூதி கொடுக்கறது, இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல பூஜை புரிய பரிகாரம்லாம் செய்யறது, அப்புறம் பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஒரு நாள் திடீர்னு, அதாவது வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி மைக்கேல் அந்தோணி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எஸ்ஐ வந்து அந்த தேவூர் அந்த எஸ்ஐ வந்து அதில் போய் இவர்கிட்ட பேசிக்கிற தகவலத்தில் பேசி அவர் வந்து அடித்து அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டு, சரவணன் வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு இதெல்லாம் வெள்ளிக்கிழமை நடக்குது. அதுக்கப்புறம் சரவணனுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் அந்த காட்டு பகுதிக்கு போய் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி, என்னோட சாவுக்கு இந்த மைக்கேல் அந்தோணி தான் காரணம், இவர் வந்து அடித்து என்னை அவமானப்படுத்துறதுனால தான் நான் செத்து போகிறேன், என்னோட தற்கொலைக்கு இவர் மட்டும் தான் காரணம், வேறு எதுவும் காரணம் இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அந்த வீடியோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காரு. விஷம் குடிச்சு ஒரு பாறைக்கடியில் இறந்து போயிருக்காரு. இதை பற்றி அவங்க குடும்பம் பேசும்போது அவங்க அந்த பையனோட அவங்க அவனுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த சிவனடியாருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், மனைவி வந்து சாந்தின்னு சொல்லிட்டு அந்த பசங்க பேசும்போது உண்மையிலேயே மனசு கணக்கிடமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா வந்து அந்த போலீஸ்காரங்க அடிக்கும் போது எங்கள் மட்டும்தான் இருந்தார், பசங்க முன்னாடி அடி வாங்கிட்டோமேன்ற அவமானத்தை தாங்க முடியாம தான் எங்க அப்பா இந்த தற்கொலையே முடிவு பண்ணாரு. இன்னமும் வந்துட்டு எங்களால கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியல, போலீஸ் எங்களை மிரட்டுறாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, எங்க அப்பாவோட சாவுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பேசுறத ஒரு வீடியோவே வெளில வந்துச்சு. அந்த வீடியோவை நான் பார்க்காம பேசல, வீடியோவை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அதிகாரம், ஏற்கனவே இந்த ஜெயராஜ் பினிக்ஸ் சம்பவத்தில் நடந்ததா இருக்கட்டும், ஜெயராஜ் பினிக்ஸும் மனுஷன் தான், இங்க இருந்த இந்த சரவணனும் மனுஷன் தான்,
ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான நீதி தான் கிடைக்கணும்னு நம்ம பேசுறோம். இந்த இடத்துல ஜாதி மதத்தை தாண்டி இந்த இடத்துல மனிதன் பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா மனிதன் தான் நிலைத்திருக்குன்றது மிகப்பெரிய உண்மை. ஜெயராஜ்மணிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கு சரவணுக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரியான வரம்பு மீறிய உலகளாவிய அதிகாரத்தை இவங்க யார் இவங்க கையில கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. தொடர்ச்சியா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. இருந்தும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி லாக்அப் டெத்தா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவங்களை வந்து இல்ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஒருவேளை இவங்க எல்லாம் மனநிலை சரியில்லாம இருக்காங்களோ, அதாவது உளவியல் ரீதியான பிரச்சனை இவங்களுக்கு இருக்கோ, ஏன் இந்த அரசாங்கம் இவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்காம இருக்காங்க, ப்ராப்பரா வந்துட்டு இவங்களை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, ஃபேமிலியில பிரச்சனை இருக்கா, சொசைட்டில பிரச்சனை இருக்கா, இல்ல நீங்க இந்த மாதிரி தினமும் வந்து இந்த அக்யூஸ்ட் இந்த பிரச்சனை இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கா, உங்களோட இந்த ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த அரசாங்கம் முன்னெடுத்து அவங்ககிட்ட பேசி இந்த போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் உனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த மாதிரி பப்ளிக் நீங்க ரேட் பண்றீங்கன்னு கேட்டா இதுலயே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். இன்னொரு விஷயம் சொல்ற இடத்துல இங்க இந்த சரவணன் அடிக்கும்போது அந்த பையன் சொன்ன அவரோட பையன் சொன்ன விஷயம், எங்க அப்பா வந்துட்டு நாங்களும் தான் பக்கத்துல இருந்தோம், எங்க அப்பா அதுக்கு முன்னாடிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணாரு, பூஜை பண்ணிட்டு குவார்டர் பாட்டில எல்லாத்தையும் பூஜை பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சிருந்தப்போ என்னடா குடிகாரனா நீ, குடிச்சிட்டு ஊர்ல குறி சொல்றேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா, உன்னைய துறைச்சு போறவங்க எல்லாத்தையும் வீடியோலாம் வெளில வச்சு நானு போலீஸ் சாமியார்னு உள்ள கொண்டு போய் உட்கார வச்சுன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை ஒடிச்சு முட்டி முட்டியா அடிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இது பசங்க மட்டும் நடந்ததுனாலதான் அவமானம் தாங்கிக்க முடியாம இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பையனா அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல உளவியல் ரீதியா காவல்துறையினருக்கு நிச்சயமா ஒரு ட்ரைனிங், ஒரு ரிலாக்ஸ் ட்ரைனிங் ஏற்கனவே இருக்கு இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் இன்னும் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்றது என்னோட இந்த இடத்துல ஒரு கருத்து. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவம் நடக்கும்போது இது ஒரு செய்தியா நம்ம கடந்து போயிட முடியும், ஆனா இன்னைக்கு சரவணன் குடும்பம் தெருவில் நிற்கிது, அதாவது அவரோட மனைவி பிள்ளைகள் எல்லாமே தெருவில் நிற்கிறாங்க. இதே சம்பவம் இதே நிலை தான் இன்னைக்கு ஜெயராஜ் மீஸ் குடும்பத்துக்கு. நம்ம என்னதான் போராடினாலும் நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் நடக்கிற விஷயம் அந்த குடும்பத்துக்கான இழப்பு அப்படின்றது மாற்றியே எழுத முடியாது. அதுலயும் வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் குடும்பத்தெல்லாம் வந்து ஜெயராஜ் தான் அந்த குடும்பத்தை அந்த சாரி அந்த ஃபெனிக்ஸ் தான் வந்து குடும்பத்தையே தாங்கிட்டு இருந்த பையன், அவன் இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் இப்ப நம்ம ஒரு செய்தியை கடந்து வந்துட்டோம், அந்த குடும்பம் என்ன மாதிரியான நிலையில இருக்கும், அந்த குடும்பம் எந்த மாதிரியான சூழ்நிலை சந்திச்சுட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவனோட ஏர்னிங்ஸ்ல அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னா அதே மாதிரியான சூழ்நிலை தான் இப்ப சரவணனுக்கும். இவங்களுக்கு நிச்சயமா ஒரு நீதி கிடைச்சே ஆகணும், இந்த மாதிரி சம்பவம் திரும்பவும் நடக்கவே கூடாது. இதை பத்தி நிறைய பேர் பேசணும். இங்க ஒரு விஷயத்த அந்த ஃபேமஸ் யூடியூபர் சொன்னப்பே நான் ஒரு விஷயத்த சொல்லணும், மாரிதாஸ் அந்த விஷயத்தை பேசியிருந்தாரு. மாரிதாஸ் பேசும்போது உண்மையிலேயே எனக்கும் கோபமாக இருந்துச்சு, என்ன மதம் மதம் நீ பேசிட்டே இருக்கு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம இங்க அண்ணதம்பிகளா வந்துருந்தா சண்டை போட்டு அடிச்சுட்டு சாகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இங்க ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தலைபட்சமாகவும் நடக்கதான் செய்யுதுன்றது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை, அதையும் களையப்படணும். அரசாங்கம் இதுக்கான செவிகளை சாட்சியாகணும். இங்க பல பேர் வந்துட்டு இந்த போலி தேசியம் பேசுறது, போலி மதவாதம் இனவாதம் பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அரசு முன்னெடுத்து அவங்களெல்லாம் நோக்கி அவங்களெல்லாம் கவனிச்சு அதுக்கான சரியான தீர்வை எடுத்தே ஆகணும். இல்லைன்னா இங்க பெரிய ஒரு மத பிரச்சனையோ இல்ல இங்க பெரிய ஜாதி இன பிரச்சனையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரும். தயவு செஞ்சு அரசாங்கம் இதை முன்னெடுக்கணும், இதை யோசிக்கணும். காவல்துறைக்கு சரியான ஒரு ஒரு ரிலாக்ஸ் ட்ரைனிங்கோ இல்ல வந்துட்டு யோகா மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு அவங்களை வந்துட்டு அவங்க ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகிற அளவுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் ஏதாவது ஒரு ஒரு அவங்களுக்கு கேம்ப் மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். இதில் ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, இனி ஒரு உயிர் இந்த மாதிரி போகக்கூடாது. அது தற்கொலையோ கொலையோ தூண்டப்பட்டோ இல்லை குடும்பம் வந்து தன்னோட குடும்பம் அது அவமானம் தானே, தன்னோட பிள்ளைகள் முன்னாடி ஒரு அப்பா அடிபடுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய அவமானம். அந்த மாதிரியான சூழல் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த காவல்துறைக்குன்னு ஒரு வரம்பு இருக்கணும். இன்னொரு விஷயத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், காவல்துறை நம்ம திரும்ப பேசுறதுனால அவங்கள வந்து லூஸா விட்டுட்டோம், நம்ம அதிகாரத்தை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நிறைய கிரைம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதையும் நான் கண்ணில் முன்னாடி பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு இங்கே ரவுடிசம் அராஜகம் இதெல்லாம் அதிகமாக இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய விஷயம், தப்பான காவல்துறையினர் தப்பான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சரியா கொண்டு வரணும், அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவையோ அதை கவர்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த தப்பான ஆட்கள் ரவுடிகள் ரவுடிசோ அராஜகம் இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. போலீஸை மட்டுமே பேசிட்டு இருந்தோம்னா இவங்க எல்லாம் வளர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால வாழவே முடியாம போயிடும். ஸோ இந்த இதுல ஒரு பேலன்சிங் தேவைப்படுது, அது அரசாங்கம் தான் கொண்டு வந்து செய்யணும். இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த சரவணனோட இறப்புக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை. இதோட அரசுகளுக்கு காதுகளுக்கு போய் சேரும்னு நம்புகிறேன். நன்றி.